ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம இஸ்ரேல் ஃபிஷ் மார்க்கெட் போய் பார்க்கலாம். அங்கே என்னென்ன ஃபிஷ்ஷு எப்படி வச்சுருக்காங்க, அதெல்லாம் எப்படி கட் பண்ணுறாங்க, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இஸ்ரேல் ஃபிஷ் மார்க்கெட்டு. இந்த ஃபிஷ்ஷஸ்க்கு பின்னாடி இல்லாட்டி அதுக்குள்ளேயே வந்துட்டு அதோடய ப்ரைஸும் மென்ஷன் பண்ணி வச்சிடறாங்க. ஃபிஷ்ஷஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஐஸ் கட்டியில் தான் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம ஊர் மாதிரி தான் எங்கேயும் வச்சுருக்காங்க. சில இதெல்லாம் வந்துட்டு கண்ணாடி பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க. சில இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பில் போட்டு வச்சுருக்காங்க. இந்த லேடி பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ் மார்க்கெட்டில் வேலை செய்கிறவங்க. இவங்க வந்துட்டு பெரிய பெரிய ஃபிஷ்ஷெல்லாம் இந்த மாதிரி மிஷின் மூலயமா கட் பண்ணுறாங்க. சின்ன சின்ன ஃபிஷ்ஷஸ்லாம் அவங்களே கத்தியை வச்சு கட் பண்ணிடுறாங்க. நம்ம ஃபிஷ் இந்த கடையில் வாங்கினோன்னா அவங்களே வந்துட்டு க்ளீன் பண்ணியும் கொடுத்துட்றாங்க. இவங்க பாருங்கள் மேனுவலாக கட் பண்ணுறாங்க, கையில் கத்தியை வச்சு கட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இவங்க கட் பண்ணுறதெல்லாம் சின்ன சின்ன ஃபிஷ்ஷஸ்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்குது. முக்கியமாக ஃப்ரோசன் ஃபிஷ்ஷஸ் தான் நிறைய இருக்குங்க. இங்கே பாருங்கள் மீனை மட்டும் வெட்டி தலையை தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. இந்த பிளாக் கலரில் அந்த கவருக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நத்திங்க, உயிரோடு உள்ள நத்திங்க இதெல்லாம். அப்போ அது வந்துட்டு ஒரு கவருக்குள்ளே போட்டு பேக் பண்ணி அதோடய ப்ரைஸும் வந்துட்டு மேலே டேக் எழுதி ஒட்டியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய எறா, இது அப்படியே ஃபுல்லாக பல்காக வச்சு ஒரு டப்பில் வச்சு தண்ணி ஊற்றி கழுவிட்டுருக்காங்க. இந்த சைடு முதல்ல ஒரு கவரில் வந்துட்டு நண்டு பேக் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்தது வந்து கனவா, இங்கிலீஷில் ஸ்குவிட்டுன்னு சொல்லுவாங்க அந்த ஃபிஷ் இது. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எறா வச்சுருக்காங்க. முதல்ல பெரிய சைஸ் எறா வச்சுருக்காங்க, அப்புறம் அதை விட சின்னது, அப்புறம் அதை விட கொஞ்சம் சின்னது. அது மாதிரி மூணு கேட்டகரியாக பிரித்து வச்சுருக்காங்க எறாவை. இந்த மீன் பார்த்தீங்கன்னா லாப்ஸ்டரு, அதோடய கொடுக்கெல்லாம் கெட்டி வச்சுருக்காங்க. மற்ற மீன் கூட போட்டு வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு கலரில் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் சால்மோன் ஃபிஷ்ஷு. சில மீன்களோட பேரெலாம் எனக்கு தெரியல. நத்தையை பாருங்கள், இந்த மாதிரி கவரில் போட்டு நிறைய கெட்டி வச்சுருக்காங்க பல்காக. இதெல்லாம் உயிரோடு உள்ளதுங்க, அது மாதிரி கெட்டி வச்சுருக்காங்க. கையில் எடுக்கிறது தான் லாப்ஸ்டரு, உயிரோடு உள்ள லாப்ஸ்டர். அது பார்க்குறதுக்கே ரொம்ப ஜிஜாண்டிக்காக இருக்குல்ல, ரொம்ப பெருசாக இருக்குல்ல.
என் ஹஸ்பண்ட் அது தைரியமாக கையில் எடுக்கிறாரு. அது கொடுக்கானா கெட்டி வச்சுருக்காங்க பாருங்க. அடுத்து இது பக்கத்திலே கொஞ்சம் ஃபிஷ்லாம் கட் பண்ணி போட்டு வச்சுருக்காங்க. அது பக்கத்தில் கொஞ்சம் இதுக்கப்புறம்லாம் கொஞ்சம் குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ், இது நண்டு இருக்குது, இது வந்துட்டு சங்கரா, இது வந்துட்டு அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா சாலை, இதுக்கு பின்னாடி அதோட ப்ரைஸும் எழுதி ஒட்டியிருக்காங்க. ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே இதுக்கப்புறம் கொஞ்சம் குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் தான் இருக்குது. நம்ம ஊருக்கும் அவங்களுக்கும் ஒன்றும் ரொம்ப பெருசாக டிஃப்ரெண்ட்லாம் இல்லை, எல்லாம் ஒரே வகையான மீன்கள் தான். ஆனால் என்ன டிஃப்ரெண்ட்னா, நம்ம ஊரில் வந்துட்டு ரோட்டு சைடில் வெளிப்படையாக வந்துட்டு மீன் வந்துட்டு விற்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஷாப்பிங் மாலில் அதுக்குள்ளே ஒரு பார்ட்டில் இங்கே மீன் வச்சு விற்கிறாங்க. ஓரளவுக்கு கடையிலேருந்து எல்லா ஃபிஷ்ஷஸையும் நம்ம பார்த்தாச்சு. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய வீடியோக்கு லைக் போட்டுருங்க. என் வீடியோவை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா என் சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நன்றி.